நீங்கள் சப்பர்சல் மோட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை மோட்டர் காயில் போச்சுன்னா மினிமம் மோட்டர் கண்ணில் பார்க்கறக்கு 5000 செலவு பண்ணணும். ஒரு பெருமைமிகு தமிழனாக இந்த வீடியோவில் நான் பதிவு செல்வது, ஒரு மோட்டரில் ரெண்டு பைப்பில் தண்ணி வந்து யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்கன்னா நான் 1 லட்சம் ரூபா சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் 10% அதிக மகசூல் எடுக்கணும்னா செல்கான் பம்பு வாங்க, அதுவும் குறிப்பாக ஹைப்ரிட் பம்பு. இந்த மாதிரி ஏரை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கொடுக்கும்போது ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகமாக வரும். இதனால் குறிப்பாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த மழைநீர் நீங்கள் நம்ம செந்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி பேரிச்சம்பளத்துக்கு தான் போகணும், அது மாதிரி இருந்ததுங்களா மாறி ஓகே இதை வச்சு 6 போர் வரைக்கும் தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறோம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு நாங்களே கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் மூலம் லோன் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து சுய தொழில் முனைவராக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். சார் வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கம்மியான நிலத்தடி நீரில் வந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே வெளியெடுக்கிறதுக்கு வந்து விவசாயிகள் மத்தியில் மிகுந்த சிரமப்படுறாங்க. ஸோ என்ன மாதிரியான பம்பை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க இன்னோவேட்டிவான நிறைய பம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா வந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறோம். சார் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு உங்களை பற்றியும்? நன்றி சார், நல்ல அறிமுகம். நான் ப்ரொஃபஸர் மூர்த்தி செல்வகுமரன், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு நம்ம வந்து விவசாயிகளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறக்காக செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமாக இது வந்து பார்த்து செல்கான் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டிலேருந்து கரூர் போகிற வழியில் கனவுதுபாளையம் 4 ரோடு, 4 ரோட்டிலேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் கன்னுடையம்பாளையம்ங்கிற ஒரு வில்லேஜில் நம்ம சொந்த தோட்டத்தில் விவசாயிகளுக்காக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து கடந்த 7 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், ஆல்ரெடி வந்து சப்மிசிபிள் பம்ப் இருக்கும்போது ஒரு இன்னோவேட்டிவாக ஒன்றும் பம்பு கண்டுபிடிக்கணும், விவசாயிகள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஐடியா வந்தது அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளும் விவசாய ஃபேமிலி சேர்ந்துவோம். இப்போ வந்து விவசாயத்துக்கு தண்ணி எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தண்ணி தான் விவசாயம். அந்த தண்ணியை இன்றைக்கி வந்து போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 1000 அடி 2000 அடி அது வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கி பருவமழை மாற்றத்தினால நிலத்தடி நிலம் ரொம்ப குறைஞ்சி தண்ணி வந்து ரொம்ப டீப்பாக நடந்து எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி விவசாயிகள் தள்ளிட்டாங்க. நிச்சயமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 அடிக்கு தண்ணி எடுக்கணும், மினிமம் 3-3.5 லட்சம் ரூபா செலவு பண்ணால் தான் தண்ணி எடுக்க முடியும். அதுவும் இத்தனை நாளைக்கு தண்ணி வரும், மோட்டர் இவ்வளோ வருஷம் கேரண்டியாக கொடுங்குற எந்த ஒரு அஷூரன்ஸும் கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சப்மர்சல் மோட்டர் பார்த்தீங்கன்னா மண் வந்தால் காயில் போயிடும், தண்ணி இல்லாமல் ஒன்றா காயில் போயிடும், ஒயர் ஷார்ட் ஆச்சுன்னா காயில் போயிடும், எங்கேயாவது இடி மின்னல் விழுவோம். இப்போ மழை காலத்தில் எங்கேயாவது 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் மழை பெய்யும், அங்கேருந்து இடி நம்ம கரண்ட் லைன் வழியாக சப்ளை வந்து உள்ள மோட்டர் காயில், இந்த மாதிரி பல பிரச்சனையினால மோட்டர் காயில் போயிடும். நீங்கள் ஒரு தடவை மோட்டர் காயில் போச்சுன்னா மினிமம் மோட்டர் கண்ணில் பார்க்கறக்கு 5000 செலவு பண்ணும். நீ மேலே எடுத்து திருப்பி கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு அதை சர்வீஸ் பண்ணி காயில் கட்டி உள்ளே கொண்டா 1 வாரம் ஆயிரும் மினிமம், குறைஞ்சபட்சம் 1 வாரம் தான் மினிமம் மோட்டர் கொண்டு வர முடியும். இவ்வளவு சிரமத்துக்கு இடையில விவசாயிகள் ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன கண்ணா இது வேறு வாய்ப்புகள் இல்லை, அல்டர்னேட்டிவான சாய்ஸு இல்லை. அந்த சாய்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சோம். விவசாயிகளுக்கு வந்து தண்ணி தான் வேணும், தண்ணிக்கு சப்மர்ஸ் மோட்டர் வேணும், அந்த சப்மர்ஸ் மோட்டர் பிரச்சனையான மோட்டர்னு தெரிஞ்சோம். இதுக்கான ஒரு மாற்று கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம பழைய ஏர் கம்ப்ரஸர் சிஸ்டத்திலே சப்மர்சரை விட அதிகமான தண்ணி எடுத்து இன்றைக்கி விவசாயிகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், அதிகமான தண்ணின்னு சொல்லியிருந்தீங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க விவசாயிகள் மத்தியில்? கண்டிப்பாக நல்ல கேள்வி, ஏன்னா இது எல்லாரும் கேட்குறதான். சும்மா சொல்கிறேன், இதுவே நம்ம இந்த பம்பை காமிச்சு கம்ப்ரஸர்னு சொன்னாவே எப்போ அதெல்லாம் பழைய சிஸ்டம்ப்பா, இந்த காலத்தில் போய் யாராச்சும் கம்ப்ரஸர் போடுவாங்களா, அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக சப்மர்சல் வந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நிச்சயமாக. பட் இங்கே எங்களை பம்பை யூஸ் பண்ண எங்கள் பம்பை பார்க்காம யூஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களோட டாக் அதுதான். ஒன்ஸ் எங்கள் பம்பை பார்த்துட்டாங்கன்னா இதுதான் புது டெக்னாலஜி, சப்மர்சல்லாம் பழசு, சப்மர்சல்லாம் கடந்து போச்சு, அது வந்து நீ வந்து இடைக்கு தான் போடணும். என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பைப்பில் தண்ணி வருது. இதனால் வரைக்கும் உலகத்திலே, ஏன்னா திருப்பியும் ஒரு தமிழ ஒரு பெருமைமிகு தமிழனாக இந்த வீடியோவில் நான் பதிவு செல்வது, உலகத்திலே ஒரு மோட்டரில் ரெண்டு பைப்பில் தண்ணி வந்து யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்கன்னா நான் 1 லட்சம் ரூபா சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா அந்த பெருமையை நாங்கள் எடுத்துக்கோம், அந்த பெருமையை நான் தமிழகங்கிற வாயிலாக நம்ம மக்களுக்கு நம்ம விவசாயிகளுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். என்ன காரணம், ரெண்டு பைப்பில் தண்ணி எடுக்கும், நீ ஒரு பைப்பில் எடுத்தோம் ரெண்டு பைப் வேணும், அதனால் 2 மடங்கு தண்ணி வருது. அதை நாங்கள் சொல்கிறதுல தமிழ்நாடு அரசு எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கோயம்புத்தூரில் சிட்ராக் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங் லேப்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நம்ம பம்ப டெஸ்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. குறிப்பாக பெரிய கோயம்புத்தூர் இருக்கிற பிராண்டட் கம்பெனியை 2.8 to 2.9 தான். நீ 5 HP வாங்கினாலும் சரி 7 HP வாங்கினாலும் சரி பர் செகண்டுக்கு 2.9 மேலே எந்த மோட்டர் கம்பெனியும் டெலிவரி கொடுக்குறதில்ல. பட் நம்மளுடைய செல்கானோட டபுள் பம்பு வந்து 4.098, அதாவது 4.1 லிட்டர் பர் செகண்டுக்கு எடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கிறோம். அதனால் எந்த இடத்துலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக யாரை வேணாலும் எதிர்த்து எதிர்த்து மீன்ஸ் என்ன சேலஞ்ச் பண்ணி எங்கள் சப்மர்சனோட அதிகமாக தண்ணி எடுக்கிற விஷயத்தை நான் எந்த இடத்துல வேணாலும் பதிவு செய்யும்.
கிடைக்கும். ஓகே சார், இந்த ரெண்டு மடங்கு தண்ணின்றதை சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு நிறைய பம்புகளை உருவாக்கி வச்சிருப்பீங்க, ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? பார்க்கலாங்க சார். இப்போ வந்து பம்பு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, மொத்தம் எத்தனை ஒரு பம்பு வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்க சார்? சார், நாங்கள் வந்து சுமார் ஒரு 30 மாடல் உருவாக்கணும். ஓகே, அதில் ஒரு சில மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஒரு சில மாடல் தண்ணி கம்மியாக வந்தாலும் அதை நான் ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே சார், 30 மாடல் வந்து உருவாக்குறது என்ன காரணம், என்ன அவ்வளோ தேவை இருக்கா விவசாயம் பற்றியில? இல்லை தேவையில்லை, நாங்கள் ஒவ்வொரு மாடலாக தயாரிச்சிட்டு இருக்கோம். இப்போ மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 100-150 மாடல் இருக்குது. சரி, இப்போ வாங்குறவங்க இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அது இல்லாமல் புது டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு, 6 மாதத்துக்கு முன்னாடி புது புது ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அதுக்காக நாங்கள் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறதுல இன்னும் அதுக்கான ரிசர்ச் கண்டுபிடிப்புகள் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் ஒவ்வொரு பம்பும் ஒரு பம்போட அதிகமான தண்ணியை எடுத்து கொடுக்குது. அதனால என்னாகும், புது பம்பு வரும்போது இதை விட அதிகமாக தண்ணி எடுக்கிற பம்பு வரும்போது பழைய பம்பை நம்ம டிரா பண்ணிடுறோம். ஓகே சார், இப்போ 30 மாடல் சொல்லியிருந்தீங்க, அதில் வந்து எதனா எத்தனை ஃபைனல் பண்ணியிருக்கீங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 மாடல் ரொம்ப ஃபைனலாக ஓடிட்டுருக்கு. ஓகே, அது என்னென்னு பார்க்கலாங்க. பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் பழைய ஏர் கம்ப்ரஸரில் விவசாயிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பழைய பிவிசி ஃபுட்பால், இதுதான். இதில் தண்ணி கம்மியாக வரும், உப்பு கட்டிக்கும், ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும், மழை காலத்தில் பைப்பு மேலங்கிலையும் இழுக்கணும். இதுதான் இதில் இருந்த பிரச்சனை. இந்த பிவிசி ஃபுட்பாலை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்எஸ்ல இத்தனை மாடல் பம்ப்ஸை நம்ம கொண்டு வந்துருக்கோம். சரிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த மாடல் சார்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு, ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீடுக்கு போடுங்க, எனக்கு 500 அடி 600 அடி தான் இருக்குது, எனக்கு சிம்பிளாக 1 HP 1.5 HP 2 HP கம்ப்ரஸரில் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த பம்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இது இதெல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி. சரிங்க, இந்த சைல் ஏர் போச்சுனாவே அது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது பேர் ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு சொல்லிக்கிறோம். இதில் வந்து ஏரை வந்து 200 மடங்காக பிரிக்கிறோம். இதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் விவசாயிகளுக்கு, இப்போ வந்து மீன் தொட்டியில் மீனுக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் கொடுத்து மீனோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஏர் கம்ப்ரஸரில் காற்று உள்ளே போய் தண்ணி மேலே வந்துச்சுன்னா அதனால் காற்றோட ஆக்சிஜன் லெவல் வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகி நைட்ரஜனோட லெவல் அதிகமாகும் போது நம்ம வந்து இது பயிர்களுக்குள்ள அந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் வேர்கள் இருக்கிற மைக்ரோ ஆர்கன்ஸ் வந்து நல்லா புதுப்பிச்சு அதன் மூலம் விவசாயம் வந்து 10% அதிகமாக வருது. இது மிகப்பெரிய ஒரு தகவல். இந்த வீடியோ வாயிலாக நான் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் 10% அதிக மகசூல் எடுக்கணும்னா செல்கான் பம்பு வாங்க, அதுவும் குறிப்பாக ஹைப்ரிட் பம்பு. இந்த மாதிரி ஏரை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கொடுக்கும்போது ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகமாக வரும், இதனால் தண்ணி அதிகமான விளைச்சல் கூடியது. இது குறிப்பாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இந்த மழைநீர், மழைநீர் வந்துச்சுன்னா பயிர் நல்லா விளையும். என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி வந்து காற்று வழியாக மேலே மகாயத்துலேருந்து கீழே வரும்போது அந்த காற்று இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த நைட்ரஜன் எல்லாம் கீழே மழைநீராக வந்து பயிருக்கு போகும்போது வேர் நல்லா புதுப்பிச்சு அதனால் மகசூல் கொடுது. அதே டெக்னாலஜி நம்ம செயற்கையாக இந்த மாதிரி கம்ப்ரஸர் மூலம் காற்றை உள்ள அனுப்பிச்சு தண்ணி எடுக்கும்போது அங்கேயும் நைட்ரஜன் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த தண்ணி வந்து பபுள்ஸா வெள்ள வெளியா வரும், தண்ணிக்குள்ளேயே மிக்ஸ் ஆயிக்கும். அதனால தண்ணி தனியா காத்து தனியா வராது. இப்ப மத்த பம்பல பாத்தீங்கன்னா தண்ணி தனியா விட்டு விட்டு வரும், இது கேப் இல்லாம அந்த காத்து வந்து தண்ணிக்குள்ளேயே மிக்ஸ் ஆகி ஓகே கண்டினியூஸ் ஃப்ளோ நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதுல ஃபுல்லா நல்லாவே தெரியும், அந்த காத்து தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகிக்கும், ஒன்லி பபுள்ஸ் மட்டும் தான் தெரியும், தண்ணி காத்து தனியா தனியா தெரியாது. இதுதான் செல்கான் பம்போட ஒரு பெரிய பூட்டி. அடுத்து இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விவசாயத்துக்கு, இந்த விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 500 அடி பம்பு, 500 அடி 1000 அடி 1500 அடி இந்த கிரீன் கலர் வந்து 1500 அடி. இது எல்லாமே வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி, ஏற 200 மடங்காக பிரிக்கிறோம். ஓகே, அப்புறம் இன்னொரு மாடல் வந்து ரொம்ப முக்கியமான மாடல் வந்து இதுதான் வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பம்பு, இதுக்கு பேர் ஆக்சிலரி பம்பு. ஓகே, இது என்ன ஸ்பெஷல் சார்? இல்லை இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கோம், மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துச்சுன்னா கம்பரசனால தண்ணியை தூக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வருஷம் என்ன மழை காலம் வந்துனா பைப்பை மேலே எழுத்துருவாங்க, திருப்பி வெய்ய காலம் வந்துச்சுனா திருப்பி பைப்பை ஓகே உள்ளே தள்ளிவிடுவாங்க, ஊருக்குள்ளே தள்ளிவிடுவாங்க. இந்த மாதிரி ஏற்றி இழுக்குப்பாங்க, ஒவ்வொரு டைம் ஏற்றி இழுக்கும்போது வேலையை தூக்க முடியாது, ப்ளஸ் மேலே போட்டால் பைப்பு டேமேஜ் ஆயிரும். சரி, இது அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பம்பு வச்சிருவோம். இப்போ ஒரு 1000 அடி போர் அப்படின்னா இது கீழே பாட்டத்தில் 1000வது அடியில் இந்த பம்பு இருக்கும், ஒரு 600 அடி 600-650 அடியில் இந்த ஆக்சிலரி பம்பு இருக்கும். சரி, மழை காலத்தில் தண்ணி அதிகமாக வரும்போது இந்த ப்ரெஷர், இதில் ப்ரெஷரை டிவைட் பண்ணி ஏரை டிவைட் பண்ணி அதிகமாக வர தண்ணி இந்த பம்பு மேலே தள்ளிவிடும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பம்பு ஈஸியாக பெரிய விஷயம் எடுக்கலாம். 300 அடி 500 அடி போடணும்னா வேற எந்த பம்ப் பயன்படுத்தலாம் சார்?
சார் இது வந்து டபுள் பம்பு, ரெண்டு தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் பம்பை போட்டு 500 அடிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பம்புலேயே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் 500 அடி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இது 500 அடிக்கு ரெக்கம் பண்ணலாம். இதை விட ஆள் அதிகமாக போச்சுன்னா 1000 அடி பம்புன்னு வரும், 1000 ஃபீட்னு வரும். ஓகே, இது வந்து பம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆள் அதிகமாக அதிகமாக பம்போட சைஸ் வந்து பெருசாக போகும், அந்த மாதிரி பம்பு யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து இதுவும் ஆக்சிலரி பம்பு தான், இந்த மழை காலத்தில் தண்ணி தூக்கலைன்னா பிரச்சனைக்கு இது டபுள் பம்பு வரும். அது சிங்கிள் பம்பு பார்த்தோம், இது டபுள் பம்பு. அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் பம்பு. ஓகே, இது மற்ற பம்போட வித்தியாசமாக இருக்குது என்ன? இதில் மூணு தண்ணி எடுக்கலாம். மூணு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து போரில் வந்து மினிமம் 30% தண்ணி வரும், ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நம்ம கம்ப்ரஸரில் தண்ணி வரும். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி கம்மியாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுக்கணும். இப்போ சில போரில் வந்து 100 அடி தண்ணி தான் இருக்குது, 50 அடி தண்ணி தான் இருக்குது, ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏர் விட்டு மூணு பைப் எடுக்கும்போது பைப்பு சின்னதாக போடும். இது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். சப்மர்சிபிளில் பைப்பு பெருசு போட்டால் தண்ணி அதிகமாக வரும், பட் கம்ப்ரஸரில் பைப்பு சின்னது போட்டால் தான் தண்ணி அதிகமாக வரும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஏரை மூணாக பிரித்து மூணு பைப் எடுக்கிறோம், சின்ன சின்ன பைப்பை போட்டுக்கிறோம். இது ஸ்டோரேஜ் குறைவாக இருந்தாலும் இந்த பம்பை போட்டு தண்ணி எடுக்கலாம். ஓகே, அது தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற பொருளில் இதை இதை பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு பம்பு, இது வந்து செல்கானோட 2 இன்ச் 2 இன்ச் 4 இன்ச் பம்பு. இது வந்து 6 இன்ச் போருக்கு 8 இன்ச் போருக்கு மட்டும் தான் போட முடியும். இந்த பம்போட சைஸு 6 இன்ச். ஓகே, இது பம்போட சைஸே பெருசாக, பெரிய சைஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த காவிரி பெல்ட், காவிரி கரையோரம் இருக்கிற திருச்சி கும்பகோணம் இந்த மாதிரி கடலூர் இந்த மாதிரி தண்ணி வந்து மேலேயே இருக்கும், 100 அடி 150 அடி தான் போடுவாங்க. சரி, பட் அவங்க போடுறதெல்லாம் 15 HP 20 HP மோட்டர் போடுவாங்க. அந்த தண்ணியை நம்ம ஒரு 7 HP மோட்டர் போட்டு 7 HP கம்ப்ரஸர் போட்டு இந்த பம்பை போட்டால் 7 15 HP ஓடுற மோட்டரை 7 HP கம்ப்ரஸ்லேயே தண்ணி எடுத்தலாம். ஓ, அந்தளவுக்கு பாதிக்கு பாதி கரண்ட் செலவும் மோட்டரும் மிச்சம். இதில் ரிப்பேரே வராது, மோட்டர் மேலேயே இருக்குது, ஆயில் மட்டும் கரெக்டாக ஊசினா போதும், 10 வருஷம் 15 வருஷம் பிரச்சனை இல்லாமல் தண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பம்பெல்லாம் பார்த்தோம், அந்த டபுள் பம்பு எப்படி தண்ணி ரெண்டு பைப்பில் தண்ணி வருது, சப்மர்சிபிள் அதிகமாக வருதுங்க, நம்ம நேமாக லைவாக பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் நம்மளோட போரு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 அடி போர். சரி, 500 அடி போர், 2 ஒரிஞ்சு பைப்பு. இப்போ தண்ணி வரதை நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் ஏர் கம்ப்ரஸரில் ட்ரிப்பு கூட முடியாதுன்னு சொன்னாங்க, பட் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ ஏர் கம்ப்ரஸர் எடுத்தாலும் ரெண்டு பைப் எடுத்தாலும் சப்ரஸரோட அதிகமாக எடுத்து அதையும் நம்ம ட்ரிப்பை கொடுத்துக்கிறோம். ஓகே சார், சாத்தி பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம் தான். இது வந்து ஒரு மோட்டர், இது கம்ப்ரஸர் ஓடும், ஃப்ரண்டில் கம்ப்ரஸர் ஓடும், பேக்கில் இந்த பம்பு பழைய ஆயில் இன்ஜினுக்கான பம்பு. சரி, 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பழைய பம்பு, ஒரு 4000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த பம்பை வாங்கி இந்த பழைய டேங்க் இந்த ஒரு டேங்கில் வச்சு அந்த டேங்கில் விட்டிங்கன்னா அந்த வர தண்ணியை எகெயின் இங்கே வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த பம்பு மூலம் ப்ரெஷர் பண்ணும்போது நீ சப்மர்சிபிள் வர ப்ரெஷரை விட ஒரு 3 மடங்கு ப்ரெஷர் அதிகமாக எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, நீங்கள் ட்ரிப்புக்கு எவ்வளோ சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் விடலாம், நீங்கள் ஒரு 2000 அடி 3000 அடி கூட இந்த தண்ணியை கொண்டு போகலாம். இந்த விவசாயிகள் வந்து ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, சப்மர்சிபிள் போட்டால் தான் ட்ரிப்பு கூட முடியும், நேர் கம்ப்ரஸர் போய் நான் ஒன்றுமே பண்ண முடியும், அதனாகவே சிலர் வந்து சப்மர்சிபிளுக்கு போகிறாங்க. பட் கம்ப்ரஸரில் எல்லாமே செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஆயில் இன்ஜின்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சார், இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பழைய ஆயில் இன்ஜின் இதெல்லாம் எப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம செந்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி பெருச்சம்பளத்துக்கு தான் போகணும், அந்த மாதிரி இருந்தாங்களாம் மாறி. ஓகே, இதை வச்சு 2 போர் 3 போர் 4 போர் 5 போர் 6 போர் வரைக்கும் தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறோம். எப்படி சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஆயில் இன்ஜின் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு உடைக்கிறதுக்கு போடுற இன்ஜினை வாங்கி இந்த மேலே ஹெட் இருக்கும். சரி, இந்த ஹெட்டை மட்டும் மாற்றிட்டு போட்டோன்னா இது கம்ப்ரஸராக மாறிடும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து பெரிய சைஸ் பேரிங், நீ 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் போகாது. என்ன காரணம், ஒரு 7 லிட்டர் ஆயிலுக்குள்ளே இருக்குது. சரிங்க, இந்த சிலிண்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, நீ நார்மல் கம்ப்ரஸரோட 2 மடங்கு காற்று அதிகமாக வரும். என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போய் வைக்கிறது சிரமம், ஒன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா கல் மாதிரி கிடக்கும், இந்த கம்ப்ளைண்ட்டே வராது வராது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே மோட்டர், இந்த ஒரே மோட்டர்லையே சரி நீங்கள் வந்து 2 கம்ப்ரஸர் ஓட்டி 4 போரில் தண்ணி எடுக்கலாம். ஓ, அதாவது ஒரு நிலத்தில் இருக்கிற 6 போரே ஒரே இந்த ஒரே கம்ப்ரஸர், ஒரே சிஸ்டத்தை, ஒரே சர்வீஸ், ஒரே மோட்டரு, 6 போரில் அந்த 4 போரில் தண்ணி எடுக்கலாம். இப்போ 6 போர் சிஸ்டத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அது எப்படி இதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 HP மோட்டரு. ஓகே, இது வந்து ஆயில் இன்ஜின் ப்ளைவில் சிஸ்டம். இந்த பிளே இது எப்படி ஒரு மோட்டரில் 6 போரில் தண்ணிங்களா, அதுக்கு மெயின் விஷயமே இந்த ப்ளைவில் சிஸ்டம் தான். இது பேர் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த வீலோட வெயிட்டில் தான் இந்த 6 கம்ப்ரஸருமே வேலை செய்யுது. ஓகே, இந்த இது ஒரு ரெண்டு, இது வந்து 2 போர் கொடுக்கலாம். ஏன்னா சிலிண்டர் சைஸ் பெருசு, 2 போர் கொடுக்கலாம். சரி, இது வந்து 1500 அடினா 1 போர் கொடுக்கலாம், இல்லை ஒரு 600-700 2 போரில் தண்ணி எடுக்கலாம். திருப்பி இங்கே 2 கம்ப்ரஸர், இந்த கம்ப்ரஸர் அதே மாதிரி தான். ஓகே, ஒன்று 600-700 2 போர், 1500
ஒரு போர். சரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரெப்ஸி வச்சு வச்சுட்டு மூணு கம்பரசர் அட் அ டைமில் ரன் பண்ணி ஆறு போரில் தண்ணி எடுக்கலாம். இப்போ அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைப்பு. ஏன்னா தண்ணி எடுக்கிற பைப் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, செல்கான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டபுள் கோட்டிங் ஹெச்டிபி பைப்பு உள்ளே வந்து ஒயிட் கலர் கோட்டிங், இதுதான் வந்து உப்பை வந்து தவிர பண்ணுறது. இது வலுவலுப்பாக இருக்கும், உப்பு ஓட்டாது. இதுதான் விவசாயத்துக்கு வந்து சப்மர்சிபிளோட மிகப்பெரிய பிரச்சனை. இந்த உப்பு ஓட்டுறனால தான் விவசாயிகள் எல்லாமே சப்மர்சிபிளுக்கு போனாங்க. இப்போ நம்ம உப்பு ஓட்டுறதை குறைச்சிட்டோம், சில இடத்துல கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம், அதனால் இந்த பிரச்சனை வராது. விவசாயிகளுக்கு முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டைமிங் உடனே பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்கணும். விவசாயிகளை பயிர் காயும், எனக்கு ஒரு நாள் ஒரு நாளே தண்ணி எடுக்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி டாடா ஏசிலே வந்து பார்த்திங்கன்னா பைப்பை செட் பண்ணிட்டு போய் நாங்கள் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி எடுத்து கொடுத்துறோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ரோலர், இந்த ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பைப்பு ஏர் பைப்பு எல்லாமே சுற்றிடுவோம். இதுலேயே கம்ப்ரஸரும் கொண்டு போயிடுவோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, கீழே போட்டு இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போட்டு இழுப்பாங்க. ஓகே, காட்டுக்குள்ளே போட்டு இழுத்தா நான் என்ன சின்ன சின்ன கல் போட்டுனா பைப்பில் ஓட்டையாயிரும். சரி, அது ரொம்ப சிரமம். இப்போ இந்த டவுன் மாதிரி ஏரியா நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தான் இருக்குது அப்படின்னா இது வந்து 500 மீட்டர் வாங்கினா குறைஞ்சது ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போயிடும். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் எழுதிட்டு போய் திருப்பி உள்ள கொண்டு போரில் விட முடியாது. இந்த சிஸ்டத்தில் நம்ம ஈஸியாக இருந்த இடத்துலையே அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பைப் இறக்கி தனியாக எடுத்து கொடுத்தோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து பம்பில் வந்து நிறைய இனோவேட்டிவாக நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ கம்ப்ரஸில் அது மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக சார், செல்கானாவே புதுமைக்கு பேர் பெற்றது. நம்ம வந்து கம்ப்ரஸில் வந்து மெயினாக வந்து பிராண்டட் ஐட்டு தான் போடுறோம். பிராண்டட் ஐட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப் பேரிங்கு, லால் செல்ஃப் பிஸ்டனு, சரி ஐபிஎல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி இதுதான் ரொம்ப பிராண்டட் ஐட்டு தான், குவாலிட்டி ஐட்டு தான் உள்ளே போடுறோம். ஓகே, அது தொடர்ந்து என்ன பண்ணுற பெருசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பேரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 சைஸ் பேரிங் போடுற இடத்துல நம்ம 9 சைஸ் பேரிங் போடுறோம். கம்ப்ரஸில் பேரிங் நார்மலாக போடுற பேரிங் சைஸோட 2 சைஸ் அதிக சைஸ் போடும்போது கம்ப்ரஸோட லைஃப் அதிகமாக வரும். இதை செல்கான் வந்து உறுதிப்படுத்துகிறோம். தீரி ஸ்டார்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதே எங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே ஸ்டார்டர் தான். சரி, செல்கான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் டாக்டர்னு கொடுப்போம். டாக்டர் எப்படி பேஷண்ட்டை பார்க்குறாரோ அதே மாதிரி இந்த மொபைல்ஸ் நம்மளுடைய செல்கான் ஸ்டார்டர் வந்து மோட்டரோட வோல்டேஜ், கரண்ட்டு, தண்ணி இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி 12-13 வகையான வேலை செய்யும். சரிங்க, மோட்டருக்கு வந்து 100% சேஃப்டி. நீ மோட்டர்னால தான் ஸ்டார்டர்னால தான் மோட்டர் காயில் போகுது. அதனால் ஸ்டார்டர் ப்ராப்பராக வச்சுட்டா மோட்டர் காயில் போகாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 13 வேலை செய்யும். வோல்டேஜ், கரண்ட், தண்ணி, டைமர், இடிமின்னல் அப்படின்ட்டு இம்பேலன்ஸ் வோல்டேஜ் கூட பார்க்கும். லைனில் ஜம்பர் லூஸ் ஆகி எங்கேயாவது லூஸ் கனெக்ட் வந்து வோல்டேஜ் அதிகமாகி கரண்ட் அதிகமாகச்சுனாவே இதை உடனே கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்டார்டர் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா கம்பெனிக்கார மொபைல் ஸ்டார்டர் ஒரு மோட்டர் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து செல்கான் ஸ்டார்டர் பார் 2 மோட்டர்ஸ். ஓகே சார், இது எப்படி சார் அசம்பிள் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் இதில் இருக்குது சார்? இதில் நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். மொபைல்லேயே வந்து கிணத்து மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், போர் மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம். இதுவும் குறிப்பாக கிணத்துல தண்ணி இல்லைன்னா கிணத்து மோட்டர் ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக போர் மோட்டரை ஆன் ஆகிக்கும். ஓகே, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குறிப்பாக விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாதி இடத்துக்கு 2 ஃபேஸ் தான் இருக்கும், 3 ஃபேஸ் அப்படி இருக்காது. சரி, இது வந்து 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டர், 2 ஃபேஸ்லேயே ஓட்டிக்கலாம், 3 ஃபேஸ் ஓட்டிக்கலாம். இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்டாக நம்ம கொடுத்துட்டு ரொம்ப ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து ஏர் பம்ப்ல இருந்து ஏர் கம்ப்ரஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்டுமே வந்து டீட்டெயிலாக காட்டியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ இதோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுடைய சர்வீஸை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இப்போ ஒரு எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் கஸ்டமர் மெயினாக கேட்குறது சர்வீஸ். ஏன்னா விற்பீங்க, வித்துட்டு விளம்பரம் நிறைய விளம்பரம் பண்ணுறீங்க, விற்பீங்க, விற்று பணத்தை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பொதுவாக எல்லா கம்பெனிக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காமனான கேள்வி. சர்வீஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் எடுத்துகிறோம். அதுக்குன்னு ஸ்பெஷல் டெடிக்கேட்டட் லைனு ஒரு ஸ்டாஃபு உங்களுக்கு 24 மணி நேரமும் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் எடுத்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலம் போன இந்த மாதிரி சீசன் டைமில் ஃப்ரீ சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம் எங்களுடைய கஸ்டமருக்கு. எங்களுடைய வேகனார் காரில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஆயில், கம்ப்ரஸர் சர்வீஸ் கொண்டு அத்தனை எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு எங்களுடைய டிரைவர் ப்ளஸ் டெக்னீஷியன் ரெடியாக இருப்பாங்க. ஒரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நாங்கள் போய் ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணிக்கிறோம். அங்கே வந்து ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் காஸ்ட்டு, மற்றபடி சர்வீஸ் ஃப்ரீ. அதுவும் குறிப்பாக ப்ராடக்ட் வாங்கினா அந்த வாரண்டி பீரியட், இப்போ மோட்டர்னால் 1 வருஷம், கம்ப்ரஸர்னால் 1 வருஷம், பம்புனால் 10 வருஷம் வரைக்கும். நம்ம தண்ணி உப்பு தண்ணியில் இருக்கிற உப்பு அளவு பொறுத்து அது மாறும். அந்த மாதிரி பைப்புனா 10 வருஷம் வாரண்டி. இந்த வாரண்டிக்குள்ளே எது போனாலும் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. நம்ம வந்து தமிழகம் மட்டுமில்லை, ஆந்திரா, கர்நாடகா, சவுத் இந்தியா, அது தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். இதை தொடர்ந்து அமெரிக்கா, துபாய் போன்ற கண்ட்ரிகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனால் விவசாயிகளுக்கு வந்து சர்வீஸுங்கிறது முக்கியம். அதை நாங்கள் வந்து 100%க்கு 200% உறுதி செய்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே சார், ஃப்ரீ சர்வீஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ மற்ற கம்பெனியில் வந்து மோட்டர் வாங்கியிருப்பாங்க, பம்பு வாங்கியிருப்பாங்கன்றப்போ அவங்க
அங்கே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காத பட்சத்தில் உங்கள் செல்கான அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பண்ணி தரீங்க. கண்டிப்பாக இது வந்து நாங்கள் வெறும் வாய் வார்த்தைகளுக்காக தொழில் வியாபாரம் நடக்கிறவங்க சொல்கிறதில்ல, இது வந்து நாங்கள் ஒரு சர்வீஸாக கொடுக்குறோம். அதனால தான் எங்களுடைய ட்ராக் லைனே பார்த்தீங்கன்னா விவசாயத்தால் தான் விவசாயிகளுக்காக நாங்களே ஒரு ட்ராக் லைனை ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் ப்ராடக்ட் மட்டும் இல்லை நீ எந்த பொருள் வாங்கியிருந்தாலும் விவசாயிகளுக்கு நாங்கள் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். அதனால் எங்கள் மோட்டர் மட்டும் இல்லை எந்த மோட்டராக இருந்தாலும் அந்த ஷெட்யூல் டைமுக்குள்ளே எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அந்த டேட்டுக்குள்ளே வரும்போது அந்த மற்ற விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து சர்வீஸை ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கலாம், நிறைய மாவட்டங்கள் இருக்குது. இப்போ அந்தந்த ஏரியாக்களில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அங்கங்கே ஒரு டீலர்ஸ் இருக்காங்களா, இல்லை டீலர்ஷிப்பை வந்து எந்த மாதிரி கொண்டு போயிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, நல்ல கருமையான கேள்வி. ஏன்னா பெரும்பாலும் விவசாயிகள் கேட்குறது, நாங்கள் வேலூர் மாவட்டங்க, கிருஷ்ணகிரி மாவட்டங்க, நாங்கள் இங்கே பொருள் வாங்குகிறோம், பொருள் வாங்கிட்டு நாங்கள் எப்படியும் உங்களை வந்து ஈரோட்டுக்கு நீங்கள் உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ண முடியும், இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக அவங்க கேட்பாங்க. குறிப்பாக கர்நாடகாக்காரங்க பெங்களூர் யூனிட் இருக்குதா, பெங்களூர் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செல்கான் வந்து புது என்டர்ன்ஷிப், அதாவது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவித்து படித்து வேலை இல்லாதவங்க, அதுவும் குறிப்பாக விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்க, நான் இப்போ சொந்தமாக என்னுடைய சொந்த காலில் நிற்கணும், நான் அடுத்தவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆர்வம் உள்ளவர்களை மட்டும் செலக்ட் பண்ணி, அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் பசங்க படிக்கிற ஃபைனல் இயர் பசங்களையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜுக்காக போய் அப்ரோச் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு வரோம். அதெல்லாம் வெளியே படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பேட்ச் பை பேட்சாக அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பேட்சுக்கும 30 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 1 இயர் 2 இயர் இங்கே கம்பெனியிலே இன்பிளான்ட் வந்து இங்கே ஹாஸ்டல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்டல் கேன்டீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, சாப்பாடோட ரூமோட ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அவள் எவ்வளோ குயிக்காக கற்றுக்குறாங்களோ அதை பொறுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இங்கே ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்கள அவங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் மூலம் லோன் வாங்கி கொடுத்து அவங்கள சொந்தமாக தொழில் முனைவர்களாக ஆக்குறதுக்கு செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப கீனாக அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ உங்களோட யூடியூப் சேனல் வழியாக இந்த வீடியோவாக நாங்கள் சொல்கிறது, இது வெறும் விளம்பரத்துக்காக செய்யக்கூடியது கிடையாது. உங்களுடைய குழந்தைகள், அதுவும் பர்டிகுலராக விவசாய குழந்தைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் மற்றவங்கள விட, ஏன்னா விவசாயத்தை அப்போ தான் விவசாயத்தோட கஷ்டங்கள் அவங்களுக்கு புரியும், அப்போ தான் அந்த கஷ்டங்களும் திருப்பி நம்ம கம்பெனி சார்பாக அவங்க அவங்களோட விவசாயத்துக்கான கஷ்டத்தை தீர்வு செய்வாங்க. அதனால் விவசாய வாரிசுகளுக்கு மட்டும் இதில் முன்னுரிமை கொடுத்து கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்து அதை தொடர்ந்து 1 இயர் to 2 இயர் இங்கே கம்பெனியிலேயே ஒரு மாதம் ஒரு 9000 to 10000 சம்பளத்தில் இங்கே வேலையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த அவங்க விருப்பத்தின் பேரில் சொந்த தாலுக்கால நாங்களே லோன் வாங்கி ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்கள வந்து சொந்தமாக ஒரு சுய தொழில் முனைவராக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். அதாவது படித்த இளைஞர்கள் வந்து அவரும் ஆரம்பத்தோடு இருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு பயிற்சியோட கூடிய வந்து தொழில் முனைவராக ஆக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய நிறைய முயற்சிகள் வந்து வெற்றியடைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை மறுபடியும் பேசலாம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இது வந்து விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு மிகப்பெரிய மாற்றம். சப்மர்சிபிளில் பிரச்சனையில் சந்தித்தவங்களுக்கு ஏர்கம்ப்ரஸர் மூலம் ஒரு மிகப்பெரிய தீர்வு. இதுக்கு படித்த ஆர்வமுள்ள இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நமக்கு தேவை. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள சர்வீஸை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய லைஃபையும் இந்த செல்கான் மூலம் உயர்த்திக்கலாம். படித்த இளைஞர்களை வருக வருக என்று வரவேற்பதில் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம்.